விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேற்பரப்பில் பிரதமர் மோடி திறந்து வைத்த தேசிய சின்னமான பிரம்மாண்ட நான்முக சிங்கம் மாற்றி அமைக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இதுகுறித்து திரிணாமுல் காங்கிரசின் எம்பி ஜவஹர் சிர்கர் நமது தேசிய சின்னமான அசோகரின் கம்பீரமான நான்கு சிங்கங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. உண்மையான சிங்கங்கள் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கின்றன. ஆனால் நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள மோடியினுடைய சிங்கங்கள் உரிமை கொண்டு தேவையில்லாத ஆக்ரோஷத்துடன் சரியான அளவில் இல்லாமலும் இருப்பதால் அதனை உடனே மாற்ற வேண்டும் என்றார். புதிய பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது நிறுவப்பட்டுள்ள தேசிய சின்னத்தை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில் அதற்கு அமைச்சர் ஸ்மிருதி இரானி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்திய அரசமைப்பை புறக்கணித்த தலைவர்கள் இதை எதிர்த்து பேசுவது எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றும், நாட்டின் பெருமையாக கருதப்படும் தேசிய சின்னத்தை பார்த்து இன்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றும் கூறினார். கடவுள் காளியை அவமதித்த தலைவர்கள் தேசிய சின்னத்தை அவமதிப்பது எதிர்பார்க்கப்பட்டதே என்றார். ஜம்மு காஷ்மீரில் போலீசாரை குறிவைத்து பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஸ்ரீநகரின் லால் பசார் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உதவி துணை ஆய்வாளர் முஷ்டக் அகமது கொல்லப்பட்டு இரு போலீசார் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 16 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. கேரளா கண்ணூர் மாவட்டத்தின் பையனூர் பகுதிகள் உள்ள RSS அலுவலகத்தின் மீது நள்ளிரவு 1.5 மணி அளவில் வெடிகுண்டு வீசப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அலுவலகத்தின் முன்பக்க ஜன்னல் கண்ணாடிகள் கதவுகள் உடைந்து நொறுங்கின. நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனை அறிந்த கண்ணூர் மாவட்ட போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். அந்த அலுவலகம் சுற்றி வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் பார்த்தபொழுது மர்ம ஆசாமிகள் வெடிகுண்டை வீசியது தெரிய வந்தது. இந்த சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே காரணம் என RSS குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலக கட்டிட சுவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் ஏற்பட்ட நிலையில் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. கர்நாடகாவின் தும்கூர் மாவட்டத்தின் குணிகல் தாலுகாவில் உள்ள கோத்தகிரி கிராமத்தில் 949 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவில் காணவில்லை என்றும், கோவிலில் இருந்த திருமேனிகள் திருடு போனதாகவும், அது தொடர்பாக கர்நாடக அரசுடன் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு ஓய்வு பெற்ற போலீஸ் IG பொன்மாணிக்கவே புகார் மனு அனுப்பியுள்ளார். குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த நாட்டிற்கே பிரச்சனை என்று முன்னாள் அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி பேசியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த நாடுமே ஜனத்தொகை அதிகரிப்பை தவிர்க்க முடியாது என்றும், இதை கட்டுப்படுத்த பெரும்பாலான நாடுகள் எடுத்த நடவடிக்கைகளால் சிறப்பான முடிவு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் சிலர் அல்லாவின் கருணையை வைத்து நாட்டில் சில பிரச்சனைகளை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். முன்னதாக சமாஜ்வாதி கட்சி MP ஷஃபீக் ரஹ்மான் பார் குழந்தை பிறப்பது கடவுளை பொறுத்ததே என்று பேசியதற்கு இவர் பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தல்கிரா மாவட்டத்தில் உள்ள முர்கியா கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் புகைப்படத்தில் அவருக்கு எதிராக சித்தரிக்கும் வகையில் வரைந்ததற்காக போலீசார் அவனை விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அந்த மாவட்ட மூத்த அதிகாரிகள் அந்த மாணவனின் போனை கைப்பற்றியதாகவும் இதுகுறித்து விசாரிக்கப்படுவதாகவும் கூறினர். தீவிரமாக ஹிந்து மதத்தை பின்பற்றும் அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கும் சிறுபான்மைத்துறை இலாக்கா வழங்கப்பட்டதை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் MP ஜவஹர் சிர்கார் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அவரது மனதில் இருக்கும் போலி மதச்சார்பின்மையையும் சமரச அரசியலையும் அகற்ற வேண்டும் என்றும், சிறுபான்மையினர்களில் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் என பல மதங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜூலை 18 தேதி நடக்க இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் குளிர்கால கூட்டத்தொடருக்கான அறிவிப்புக்கு முன்னர் இந்தியா திரும்புவார் என காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று நேற்றைய எண்ணிக்கையை விட 24% அதிகரித்து 16,906 பேருக்கு புதிதாக தொற்று பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 132,457 பேராக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரே நாளில் 45 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 525,519 பேராக உயர்ந்துள்ளது.